ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பக்ரீத் ஸ்பெஷல் மட்டன் கபாப் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப நல்லா வந்துருந்துச்சிங்க, மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக வந்துருந்துச்சிங்க. நீங்கள் வந்து ஓடிஜி இல்லாதவங்க எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல். மட்டன் கபாப் செய்வதற்கு மட்டன் 300 கிராம் எடுத்து தயிரில் ஊற வச்சுருக்கேங்க, அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இதை குக்கரில் சேர்த்து வேக வச்சிட வேண்டியதாங்க. 4 விசில் விடணுங்க. இஞ்சி பூண்டு விழுது உப்பு சேர்த்து வேக வைங்க. இப்போது ஒரு குக்கரில் மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது உப்பு சேர்த்துருக்குங்க. வாங்க வேக வச்சிடலாம். 5 விசில் விடணுங்க. விசில் வருதுங்க. 4 விசில் வந்தோடனே நிறுத்துங்க. குக்கர் ரிலீஸ் ஆனோன்னா கறியை தண்ணியாக எடுத்தாச்சுங்க. இப்போ எலும்பு தண்ணியாக சதை தண்ணியாக பிரித்து மிக்சியில் அரைச்சிட்டு வரணுங்க. வாங்க செஞ்சிடலாம். இப்போது கறி தண்ணியாக எலும்பு தண்ணியாக பிரித்தாச்சுங்க. வாங்க கறியை மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். மட்டன் கபாப் செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் வேக வச்சு கறி தண்ணியாக பிரித்து அரைச்சி வச்சுருக்கேங்க, அது 1 கப்பு. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பொட்டுக்கடலை அரைத்தது மாவு தேவையான அளவு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 4 ஸ்பூன், வெங்காயத்தால் 1 கைப்பிடி. வாங்க செஞ்சிடலாம். இப்போது மட்டன் அரைச்சதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், வெங்காயத்தால் 1 கைப்பிடி, பொடிசா அரிஞ்சிக்கோங்க. இப்போ பொட்டுக்கடல மாவு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். உப்பு சரி பார்த்துட்டு, எண்ணெய் வந்து 2 ஸ்பூன், உப்பு சரி பார்த்துட்டு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சி விடுங்க. நல்லா அழுத்தி பிசைங்க. உப்பு இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. வாங்க உருண்டை பிடிச்சிடலாம். சரணுக்கு வந்து உருண்டை பதம் வந்து பிடிக்கலைங்க, அதனால் இப்படி மடக்கி உருண்டையாக சிலிண்டர் வடிவத்தில் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிக்கோங்க, சிலிண்டர் ஷேப்பில் வந்துடும். எல்லாமே சிலிண்டர் ஷேப்பில் பண்ணிக்கிட்டாச்சுங்க. இப்போ வாங்க ஓடிஜியில் வச்சு எடுத்துடலாம். இப்போது இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எல்லா எண்ணெயும் கொட்டிடுங்க. 3 ஸ்பூன் இருக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கபாப் அடுக்குங்க.
இப்போ அவனில் வச்சிடலாங்க. மட்டன் கபாப் செய்ய 180 டிகிரி சென்டிகிரேட் ஹீட் வச்சுருக்கேன். போத் சைடு ராடு வச்சுருக்கேன். 20 மினிட்ஸ் டைம் வச்சுருக்கேன். பேக்கிங் ட்ரேல வச்சுருக்கேன். மிடில் ரேக்கில் வச்சுருக்கேன். வாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மட்டன் கபாபின் ஓடிஜி ரெடிங்க. மட்டன் கபாப் ரெடிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல். டேஸ்ட் பார்க்குறாங்க. டேஸ்ட் பாருமா. கபாப், மட்டன் கபாப். எப்படி இருக்கு சரண்?